வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 2 HP பம்பு தான். இது காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு அப்படிங்கிற ஊரில் இதை நம்ம போட்டிருக்கோம். நேமத்தாம்பட்டி அதான் கரெக்டான லொக்கேஷனு. நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வருதுங்க. மொத்தம் 300 அடி போரு. இங்கே வந்து ஒரு 160 அடியில் நம்ம இந்த 2 HP பம்பு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1 ஏக்கர் கொண்ட இடம். சுற்றி வேலி போட்டிருக்காங்க. இந்த 300 அடி போரில் வந்து 160 அடியில் 1.5 இன்ச் டெலிவரி கொடுக்குற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மொதல் நாள் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண அன்றைக்கி சுத்தமாக மேகமாக இருந்தது. இருந்தாலும் நடுவில் வெயில் வரும்போது நல்ல ஃபோர்ஸாக 100% வரைக்கும் ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த வெயில் நல்லா தான் இருந்திருக்கு, ஆனால் தண்ணி வர வர குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து ரொம்ப மெதுவாக ஊற்றுது, தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு. சில நேரங்களில் மோட்டாரே நின்று போயிடுது, தண்ணியே வரமாட்டேங்குது, மோட்டார் கம்ப்ளீட்டாக நின்று போயிடுது அப்படின்ட்டு பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இப்போ லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த சோலார் பம்பு எரிஞ்சு போச்சு, வேறு சோலார் பம்பு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு. பம்பை பிரித்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மணல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக பம்பு பூரா மணல் தான் மூடி இருக்கு. பம்பை பிரிச்சுட்டு இறக்கணும்னா 160 அடியில் போய் தரையில் போய் முட்டிடுது. 300 அடி போகிற 150 அடியில் முட்டிடுது. திரும்ப எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி எல்லா கழட்டி சுத்தம் பண்ணி போட்டோம்னா தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரத்த கலரில் வருது. வாளியில் பிடிச்சி பார்த்தோம்னா வெறும் செம்மண் தான் அதில் வந்து நிற்கிது. திடீர்னு எடுத்த உடனே இப்போ சோலார் பம்பு மேலே அதிகமான பேருக்கு நம்பிக்கை இல்லாதனால என்ன சொல்கிறாங்க, சார் சோலார் பம்பு ஓடாது, பம்பு வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோதான் போச்சு, வேறு பம்பு கொடுக்க சொல்லுங்கள், இந்த பம்பு ஓடாது அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை சொல்லி அவங்கள பயமுறுத்தி வச்சிடுறாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது பிரித்து உள்ளபடியே பார்க்கும்போது அங்கே இருக்கிற ப்ளம்பர் அவர் வந்தார். பார்த்துட்டு, சார் மோட்டார் சிக்கி இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க சொல்கிறதெல்லாம் இது பண்ணாதீங்க, இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து காட்டும்போது நல்ல பெருந்துகள்களாகவே இந்த போர் புதுசாக போட்டிருக்கிற போருங்கிறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கையை தொட்டுடலாம் அந்தளவுக்கு 2 அடி ஆழத்தில் இருக்குது. போரை போட்டு இழுத்த உடனே ஒரு 80 அடி 90 அடி வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் 120 அடி 130 அடியில் தண்ணி வச்சால் தான் தண்ணி விடாமல் வருது. போரை பிரித்து பார்க்கும்போது இவ்வளோ மண்ணுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பம்பை க்ளீன் பண்ணி போட்டு எல்லாம் போட்டால் 100% பெர்ஃபார்மன்ஸு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேகமே இல்லைன்னா கூட அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக நாங்கள் ஓட விட்டோம். இந்த பம்பை நிற்காமல் கண்டினியூஸாக காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஓட விடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா க்ளீனாக வந்துருச்சுங்க, நல்லா முழு அளவுக்கு ஃபோர்ஸாக வந்துடுது. அந்த க்ளீனாக வர்றதுக்கு முன்னாடி எங்கெங்கே அழுக்கிற தண்ணி இருக்கோ அந்த போர் வந்து உள்ளேருந்து வரக்கூடிய தண்ணியில் வந்து ஏதாவது மணல் கிணல் கலந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இறச்சி வெளியில் தள்ளிடுது. அப்போ மணலில் போய் சிக்கும்போது அந்த பம்பு வந்து அதிகமான ஆம்பியர் எடுக்கும். அதிகமான ஆம்பியர் எடுக்கும்போது அந்த ஃப்ரீக்குவென்சி குறையும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா க்ளீன் ஆனவுடனே 50 ஃப்ரீக்குவென்சி கிட்டத்தட்ட 100% அளவுக்கு ஓடுது. நல்லா முழுமையான ஃபோர்ஸ் கிடைக்குது. தண்ணி வந்து வெளியில் இறைக்கும் திறன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து இந்த பம்பை கழட்டி போட்டு திரும்ப அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே 100 நல்ல வெயில் அடிக்குது சார், தண்ணி ரொம்ப கஞ்சமாக விடுது, என்ன சார் பண்ணுறது, அப்போ பம்பு தானே ஃபால்ட்டு அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் நம்ம எல்லாம் சரி பண்ணி போட்டு கொடுத்த பிறகு வெயிலே இல்லைனாலும் பம்பு ஓடுது பார்த்தீங்களா அப்படின்ன பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆமாம் சார், ஃபுல்லாக மேகமாக கிடக்கு, சுத்தமாக வெயில் இல்லை, நம்மளுடைய உடம்பு நிழல் கூட கீழே விழவே மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ரொம்ப வெயில் இருட்டிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் பம்பு நல்லா ஃபோர்ஸாக ஓடுது அப்படின்ற மாதிரி அந்த திறமை அந்த திரட்டன்மை கிடைச்ச உடனே தான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோலார் பம்பு செட்டு பெருமளவில் வந்து 90% அளவுக்கு ஓடாமையே கிடக்குது. நிறைய பேர் விதவிதமான தரத்தில் இருக்கிற பேனல் கொடுக்குறாங்க, அதில் வந்து சரியாக அந்த டிரைவ் செட்டிங் தெரியாமல் கிடக்குது, பம்பு சரியாக மேட்சிங் பண்ணாமல் இது மாதிரி இருக்கிறதுனால. சோலார் பம்பு ஒரு புதுமையான டெக்னாலஜியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாததுனால ஓடாமல் கிடக்கு. மக்கள் மத்தியிலையும் பயம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சில விஷயங்களை அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும். அது ஈபி கரண்ட்டு மோட்டாராக இருந்தாலும் சரி, இல்லை சோலார் பம்பாக இருந்தாலும் சரி, சில போர்களில் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. மணல் அப்படியே கொட்டுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 அடி போரில் வந்து 140 அடி மண் நிறைஞ்சே போச்சு, 160 அடி தான் இப்போக்கு இருக்குது. அப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த மண்ணெல்லாம் வர்றதெல்லாம் சரி பண்ணி எடுத்து அழகாக கொடுத்த பிறகு 50% ஃப்ரீக்குவென்சி அதாவது 100% ஓடுது, தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது. இப்போ என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் இந்த டிரைவ்லே பார்த்துக்கலாம். ஃப்ரீக்குவென்சி நல்லா மேலே இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா மோட்டார் ஃப்ரீயாக சுற்றுது. இல்லை ஃப்ரீக்குவென்சி பிடிச்சிருக்குன்னா மோட்டாரை கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து மோட்டாரில் மண் சிக்கி கிடக்கும், மண் இருக்கும். நீங்கள் அதை வந்து சாதாரணமாக ஒரு குளத்துக்குள்ளே போட்டு இல்லை ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு சுற்றி
ஃபார்வேர்டு ரிவர்ஸ் முன்பக்கமும் பின்பக்கமும் சுற்றி அந்த உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்துடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும் புது பம்பில். ரொம்ப பழைய பம்புனால் தான் உள்ளே பிடிச்சி மண்ணெல்லாம் இறுகி போய் கிடக்க நீங்கள் வந்து இம்பெல்லர்லாம் கலட்டி உள்ளே போடணும். ஆனால் இது மாதிரி சாதாரணமாக புதுசாக போடக்கூடிய பம்பு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ட்ரம்மில் தண்ணியை வச்சு ஓட்டி பார்க்கலாம். அப்படி இல்லையா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மெதுவாக ரன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, தண்ணி இல்லாமல் வந்து பம்பை ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பம்பு ஓடுதா ஓடலையா, இம்பெல்லர் சுற்றுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது சின்ன குளம் குட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பம்பை போட்டு, ஏன்னா பம்பை வந்து தண்ணி இல்லாமல் சுற்ற விடக்கூடாது. அதனால் தண்ணியை போட்டு சுற்ற விட்டுட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆன பிறகு நல்லா தெளிவாகி பம்பு இம்பெல்லர்லாம் ஃப்ரீயாக சுற்றுது, மோட்டார்லேயே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு மறுபடியும் நம்ம போருக்குள்ளே இறக்கும்போது கட்டாயம் வெளியில் எந்த வேகத்தில் தண்ணி நமக்கு இறச்சி கொடுக்குறோ அதே வேகத்தில் வந்து தண்ணி போருக்குள்ளேருந்து இறச்சி கொடுப்போம். வேறு இதில் வந்து பெரிய டெக்னிக் ஒன்றும் இல்லைங்க. இந்த டிரைவ் பாக்ஸு கரெக்டாக ஓடுதா, ஆம்பியர் கரெக்டாக எடுக்குதா, வோல்டேஜ் கரெக்டாக போகுதா, ஃப்ரீக்குவென்சி நல்லா போகுதா, அதே நேரத்தில் திணறாமல் இப்போ ஃப்ரீக்குவென்சி கம்மியாக போச்சு ஆம்பியர் அதிகமாக எடுக்குது அப்படின்னா உள்ளே மோட்டார் பிடிக்குன்னு அர்த்தம். நம்ம பிடிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா திணறி தான் மோட்டாரை தண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்போ வெயில் அது மாதிரி அதிகமாக இருக்கா, வெயில் கம்மியாக இருக்கா? வெயில் இருண்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி புதுசாக போடும்போது தண்ணி அழுக்காகிறதுனா கட்டாயம் நீங்கள் பம்பை ஆஃப் பண்ணிடவே ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அது தண்ணி அந்த இருக்கிற தண்ணி மணலைகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த போரே சுத்தமாகிடும். அந்த ஊற்று கண்கள் எல்லாம் திறந்து நல்ல சுத்தமான தண்ணி போருக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷமானாலும் அந்த போரோடைய குணம் மாறாது. ஏன்னா போரில் இருக்கிற அழுக்கு கசடு மணல்கள் எல்லாம் வந்துருச்சு, 50 வருஷம் ஆனாலும் தெளிவான தண்ணியை போர் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், சோலார் பம்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போடலாங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.